ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. 8 வயது சிறுவன் ஒருவன் கழுத்தில் கையை வச்சுண்டு அழுதுண்டே இருந்தான். ஒரு கட்டத்தில் பெருசா அழ ஆரம்பிச்சிட்டான். ஏண்டா அழறேன்னு அந்த பையன் கிட்ட கேட்டா கழுத்தில் வலி கடுமையாக இருக்குன்னு சொன்னான். குழந்தையின் தாயார் பையனை அழைச்சிண்டு ஆஸ்பத்திரிக்கு போனான். டாக்டர் சோதிச்சு பார்த்துட்டு கழுத்து நரம்பில் பிரச்சனை இருக்கு, உடனடியாக ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டார். அந்த தாயாருக்கோ பண கஷ்டம், கழுத்தில் கத்தி வைத்தால் என்னாகுமோ என்ற பயம். அவளோட அண்ணி பெரியவ பக்தை. அவர் தன் அண்ணியை கூப்பிட்டு, அண்ணி காஞ்சி பெரியவர்னு சொல்லுவாங்களே, அவர்கிட்ட ரொம்ப சக்தி இருக்கிறதா சொல்றாங்களே, நாமும் குழந்தைய அழைச்சிட்டு அங்கே போய் அவரை தரிசிச்சு பிள்ளையை பற்றி கேட்டுண்டு வரலாம் என்றார். இருவருமாக தங்களின் சொந்த ஊரான செங்கல்பட்டிலிருந்து காஞ்சிபுரம் சென்றனர். அவர்கள் சென்ற அன்று மகா பெரியவர் மௌன விரதத்தில் இருந்தார். அன்று அவர் காஷ்ட மௌனம் அனுஷ்டித்தார், அதாவது ஜாடையாக கூட பேச மாட்டார். இவர்கள் பெரியவரை ஒரு வழியாக தரிசித்து பிரச்சனையை சொன்னார்கள். அவர்கள் சொன்னதை காது கொடுத்து கேட்டாரே தவிர பதிலேதும் சொல்லவில்லை. தன் கழுத்தை தடவிக்கொண்டே உள்ளே போய்விட்டார். அந்த பையனின் தாயாருக்கு மிகுந்த ஏமாற்றம். ஒரு வார்த்தை கூட பேசாமல் ஜாடை கூட காட்டாமல் சென்று விட்டதை எண்ணி வருத்தப்பட்டார். மறுநாள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என முடிவு செய்தார்கள். டாக்டரிடம் சென்று அறுவை சிகிச்சைக்கு தேதியும் குறித்து விட்டனர். திடீரென அந்த சிறுவன், அம்மா தொண்டையில என்னவோ போல் இருக்கு என்றான். சிறுவனின் தாயார் கலங்கி விட்டார். கண்ணா என்னடா ஆச்சு என்று பதறினார். அப்போது குழந்தை வாந்தி எடுத்தான். தொண்டையிலிருந்து தேங்காயோடு சில்லாக வெளியே வந்து விழுந்தது. சற்று நேரத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டவனாக, அம்மா சரியாயிடுத்து என்றார். என்றாலும் மறுநாள் மருத்துவமனைக்கு போனார்கள். டாக்டர் கழுத்தில் கை வைத்து அழுத்தி வலிக்கிறதா என்று கேட்டார். கொஞ்சம் கூட இல்லை என்று பதிலளித்தான் சிறுவன். அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று டாக்டரும் சொல்லிவிட்டார். பையனுக்கு உடலில் வலி போச்சு, பெற்றவர்களுக்கோ மனசில் வலி போச்சு. ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகளே சரணம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.